ஆயுதம் பரிகாரம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். வருகிற ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி திங்கட்கிழமை மகா சங்கடஹர சதுர்த்தி. நிறைய பார்த்துருப்பீங்க யூடியூப்ல எல்லாம் அந்த சங்கடஹர சதுர்த்தினா என்ன, மகா சங்கடஹர சதுர்த்தினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மகா சங்கடஹர சதுர்த்தி அப்படிங்கிறது வந்து ஆகஸ்ட் 31ஆம் தேதி நமக்கு விநாயகர் சதுர்த்தி வருது. ஸோ இது வந்து அமாவாசைக்கு அப்புறம் வர 4ஆவது நாள். இப்போ இந்த ஆகஸ்ட் 15 வந்து பார்த்தீங்கன்னா பௌர்ணமிக்கு அப்புறம் வர 4ஆவது நாள். ஸோ இந்த வருஷத்தில் இருக்கக்கூடிய கடைசி சங்கடஹர சதுர்த்தி, அதை தான் மகா சங்கடஹர சதுர்த்தின்னு சொல்லுவோம். இப்போ நமக்கு வந்து 12 மாதம் இந்த மகா இந்த சங்கடஹர சதுர்த்தி வந்திருக்கு இல்லையா. இந்த 11 மாதமும் விரதம் இல்லாதவங்க, விநாயகருக்கே எதுவும் செய்யாதீங்க, இல்லை செய்யாத இருந்தவங்க, கோயிலுக்கே போகாமல் இருந்தவங்க, இப்படி நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா. ஏன் நான் இவ்வளோ சொல்கிறேன்ல, என்னாலேயுமே ஒரு ஒரு சதுர்த்திக்குமே போக முடியாது. ஏன்னா நமக்கு ஏதாவது வேலை வரும், இல்லை ஷூட்டிங் இருக்கும், இல்லை ஆஃபீஸில் எனக்கு வேலை இருக்கும். ஸோ எவ்ரி மந்த் நான் வந்து ஒரு சதுர்த்தி பண்ணணும்னா எனக்கு கஷ்டம். ஸோ என்ன மாதிரி எத்தனையோ பெண்கள் இருப்பாங்க, கோயிலுக்கு போக முடியாதவங்க, இல்லை சதுர்த்தி விரதம் பண்ண முடியாதவங்க, அவங்களுக்கு எல்லாம் சுவாமியாக பார்த்து என்னென்னா இந்த ஆகஸ்ட் 15 மகா சங்கடஹர சதுர்த்தி. நீ இத்தனை மாதமும் நீ பண்ணல இல்லையா, ஸோ இந்த நாளில் நீ அதை பண்ண அப்படின்னா நீ இத்தனை நாள் பண்ணாததுக்கு அந்த ஒரு நாள் பண்ணாலே நமக்கு பலன் வந்துடும். எவ்வளோ ஒரு அழகான ஒரு விஷயம் இல்லையா இதெல்லாம் நமக்கு. ஏன்னா இது செஞ்சால் தான் நான் உனக்கு இப்படி பலன் தருவேன்னு நம்மளுடைய இந்து தர்மத்தில் அது கிடையவே கிடையாது. ரொம்ப வளைவு சுழிவுகள் நிறையா இருக்குது. இறைவன் கிட்ட வந்து சரணாகதி, உன்னை நான் நம்பி நான் வந்துட்டேன், என்னை காப்பாற்றுனா சுவாமி கண்டிப்பாக காப்பாற்றுவார். ஸோ நீ வந்து 11 மாதமும் இல்லைனால நீ நான் உன்னை கோச்சுக்குவேன், இல்லை நீ இதுக்கு பலன் இருக்காது அப்படிலாம் கிடையாது. ஸோ இந்த மகா சங்கடஹர சதுர்த்தி 11 மாதமும் என்னால் பண்ண முடியாதவங்க இன்க்ளூடிங் மீ, இந்த சதுர்த்தியில் நம்ம ஒரு விரதம் இருக்கிறது. ஸோ விரதம் இருக்கிறது ரொம்ப ஈஸி தான். காலையிலேருந்து அரிசி சாப்பிடாமல் இருக்கணும். சாயங்காலம் 4:30 to 6:00 இந்த சதுர்த்தி டைமில் நம்ம வந்து பிள்ளையாரை போய் பார்த்து அந்த பால் அபிஷேகம் பண்ணாங்க பார்த்தீங்களா, அதை பார்க்கறது ரொம்ப நல்லது. ஏன்னா நிறைய பேருக்கு கோயிலுக்கெல்லாம் போவாங்க, பட் எதுக்கு போகிறோம் என்ன பண்ணுறோன்னே தெரியாது. ஸோ இந்த மகா சங்கடஹர சதுர்த்தியில் எல்லா பிள்ளையார் கோயில்லையும் பார்த்தீங்கன்னா அப்படியே சுவாமியை குளிர வைப்பாங்க பாலை. அந்த பாலை கொண்டு போய் நம்மளும் வாங்கி கொடுத்து பால், பன்னீர், இந்த மாதிரி இளநீர் இதெல்லாம் நம்ம வாங்கி கொடுத்து அவர் அப்படியே குளிர குளிர நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த அபிஷேகம் முடிஞ்ச பிறகு நம்ம வந்து உணவு அருந்துவது அப்படிங்கிறது தான் இந்த விரதத்தினுடைய இது. அதுக்கு கண்டிப்பாக பண்ணணுண்டு. என்னென்னா மனசில் வந்து எந்த விதமான குறைகள் சங்கடங்கள் இருந்தாலும் அதை தீர்க்கக்கூடியது இந்த சதுர்த்தியில தான். இந்த 4ஆம் கிரகத்தில் வந்து பொதுவாக வானத்தில் சந்திரனை பார்க்கக்கூடாது, வானத்தில் சந்திரனை பார்த்தா சங்கடம் வரும், உடனே பிள்ளையார பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து இந்த 4:30 இந்த சாயங்கால டைமில் இந்த மகா சங்கடஹர சதுர்த்தியில் விநாயகருக்கு அபிஷேகத்தை செய்து அவரை பார்த்து விட்டு வீட்டுக்கு வந்து உணவருந்தினால் இந்த 11 மாதமும் நம்ம வந்து விரதம் இல்லை, கோயிலுக்கு போகாத புண்ணியம் அந்த பலன் நமக்கு வந்து சேரும். அதனால் இந்த சதுர்த்தியை மிஸ் பண்ணாதீங்க. நான் சுகர் பேஷண்ட்டு, என்னால் சாப்பிடாமலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லாம், அரிசியை தவிர வேறு எந்த உணவு வேணாலும் சாப்பிட்லாம். ஸோ கோதுமை ரவை இருக்குது பார்த்தீங்களா, அதில் சம்பா ரவை, அதில் உப்மா பண்ணி சாப்பிட்லாம். ஸோ ஒரு நாளில் 2 வேளை சாப்பாடை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், தப்பே கிடையாது. சாயங்காலம் இந்த 4:30 இந்த பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து வீட்டுக்கு போய் சாப்பிட்டால் நம்மளுடைய பூஜா பலன் விரத பலன் நமக்கு முழுமையாக கிடைக்கும். இதுதான் மகா சங்கடஹர சதுர்த்தி. இது ரொம்ப சிம்பிளான ஒரு விரதம் தான். ரொம்ப டயபெட்டிக்கு இல்லை நான் சர்ஜரி எல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க அரிசியை தவிர்த்து விட்டு எந்த உணவு வேணாலும் சாப்பிடுங்க அந்த ஃபுல் டே. ஸோ அந்த முழுமையான பலன் உங்களுக்கும் வந்து சேரும். விநாயகருக்கு வந்து அன்னைக்கு செதருக்காய் கண்டிப்பாக உடைக்கணும். ஏன் சங்கடஹர சதுர்த்தியில் செதருக்காய் ரொம்ப விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மனசில் என்ன பிரார்த்திச்சுட்டு சுவாமிக்கு அந்த செதருக்காய் போடுறோமோ அது போல் நமக்கு வந்து அந்த காரியம் வந்து சித்தியாகும். நம்ம என்ன நினைக்கிறோமோ கிடச்சிடும். நம்ம மனசில் இருக்கிற சங்கடங்கள் அந்த தேங்காய் எப்படி செதறுதோ அதே போல் அந்த சங்கடங்கள் எல்லாம் செதறி நமக்கு நல்ல முக்தி கிடைக்கும் அப்படிங்கிறது தான். அதனால் செய்த பாபம் தீரும். நம்ம கடைசி காலத்தில் நம்மளுடைய ஆயுள் முடியும் பொழுது நம்மளுடைய ஆத்மாவுக்கு வந்து முக்தி கிடைக்கும், அதே போல் நமக்கு சங்கடங்களும் தீரும். அதனால் செதறுக்காங்கிறது வந்து இந்த
விநாயக சதுர்த்தி நம்மளுடைய சங்கடஹர சதுர்த்தியில் ரொம்ப விசேஷம். மகா சங்கடஹர சதுர்த்தியில் கண்டிப்பாக பண்ணுங்கள். இப்போ நிறைய பேருக்கு வந்து காலேஜ் அட்மிஷன்ஸ்லாம் ட்ரை பண்ணுவீங்க, ஸோ அந்த பிரார்த்தனையை வச்சுட்டு பண்ணலாம். வேலை கிடைக்காதவங்க பண்ணலாம், திருமணம் தள்ளி போய்கிட்டே இருக்கவங்க பண்ணலாம், குழந்தை பாக்கியம் அவங்க பண்ணலாம். இப்போ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க இல்லையா, அது எனக்கு சரியாகணும்னு நினச்சிட்டு அவங்க பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணிட்டு செலவுக்கா போடுங்க. எப்போ போடணும்னு கேட்டிங்கன்னா, சுவாமிக்கு அபிஷேகம்லாம் ஆறுது இல்லையா, அந்த அபிஷேகம்லாம் பார்த்துட்டு மனசில் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு தேங்காய், வீட்டில் இருக்கிற தேங்காயை எடுத்துகிட்டு போய் தயவு செஞ்சு உடைக்காதீங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க நல்ல பணக்காரங்க, எங்கள் வீட்டில் நாங்கள் நிறைய தேங்காய் தெரியல சட்னிக்கு எடுத்துட்டாங்களா என்னன்னு தெரியல இப்படிலாம் சொல்லுவாங்க. நீங்கள் கடையில் வாங்கி தான் உடைக்கணும் இந்த செதறுக்காயெல்லாம். வீட்டில் இருக்கிற தேங்காய், எங்கள் வீட்லேயே தென்னை மரம் இருக்குது அதுலேருந்து பறித்து வச்சுருக்கேன், இதெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. கடையில் வாங்கி செதறுக்காய் போடுங்க, அப்போ தான் அந்த செதறுக்காய் போடுறதுக்கு பலன் இருக்கும். அண்ட் செதறுக்காய் போட்டுட்டு தயவு செஞ்சு அதில் எல்லாம் தேங்காய்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வராதிங்க. செதறுக்காய் போட்டால் அது செதறுக்காய் தான், யார் வேணாலும் எடுத்துகிட்டு போட்டோம். இதெல்லாம் ஒரு மாதிரியான இந்த சந்திரனுக்கான பரிகாரங்கள், அதனால் இதை கரெக்டாக அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். அண்ட் நம்ம விநாயகருக்கு வந்து அருகம்புல் மாலை சாத்துவது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஸோ இந்த அருகம்புல் மாலை சாத்துறது, தேங்காய் மாலை சாத்துறது, தேங்காய் இருக்கு இல்லையா முழு தேங்காய், அந்த குடுமியில் சணல் வச்சு 12 தேங்காய் மாலையாக செஞ்சு கொடுப்பாங்க கோயிலில் வந்து சுவாமிக்கு சாத்துவாங்க, அது பிரார்த்திச்சுட்டு நீங்கள் பண்ணலாம். இந்த காரியம் வந்து சித்தியாகும். எத்தனையோ பேருக்கு எவ்வளவோ காரியங்கள் தடையாக இருக்குல்ல, பேங்க் லோன் அப்படியே நிற்கும், பேங்க்லேருந்து மேனேஜர் ஃபோன் பண்ணுவாரா ஃபோன் பண்ணுவாரான்னு பார்ப்போம். ஸோ இந்த மாதிரியான தடங்கல்களுக்கெல்லாம் தேங்காய் மாலை போடுங்க, சுவாமி கை மேலே பலன் கொடுப்பார். இந்த மகா சங்கடஹர சதுர்த்தியில் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணி இந்த சதுர்த்தியில் எல்லாரும் நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்களோ விநாயக பெருமான் உங்களுக்கு எல்லா விதமான அருளையும் கொடுக்க நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆன்மீக பரிகார சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.